ஹாய் கேஸ், வெல்கம் பேக் டு செய்தவே. எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நல்லா இருக்கீங்களா? இப்போ நாங்கள் வந்து உம்சலாலைக்கு வந்து மீன்ஸ் சுட்டு சாப்பிட்றதுக்கு வந்தாச்சு. உள்ளே வந்தோம், உள்ளே வந்தோடனே செக்யூரிட்டி வந்து பைசா கடா கடா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். என்ன ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டோம். எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்டார். இந்த மாதிரி மீன் சாப்பிட்றதுக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னால், மீன் சாப்பிட்றதுக்கு இப்போ நேரம் இல்லையே. இல்லை இல்லை, இஸ்மாயில் புரா தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கம்பெனி பேரை சொல்லி அவருடைய பேரை சொன்னதுக்கப்புறம் தான் ஃபோன் அடித்து கொடுத்ததுக்கப்புறம் ஆ சார் ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு. இஸ்மாயில் புராவுக்கு பயங்கர பவர் இருக்குயா உள்ளாக்க. ஆமாம், அதோட சரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிற்கிறோம். உள்ளே போயிட்டு என்ன மீன் சாப்பிட்லாம், அவங்க என்ன மீன் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம், சரிங்களா? அதுக்கு முன்னாடி வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க. இந்த இப்போ கத்தாரில் வந்து இந்த இது ஒரு ரூல்ஸ் ஒன்று போட்டிருக்காங்க, அதில் வந்து எல்லா டிரைவருக்குமே வந்து கொஞ்சம் டவுட்டாகவே இருக்குது. ப்ரோ லவுட் ஸ்பீக்கர் போட்டு பேசினாலுமா வந்து ரேடார் அடிக்குது, ப்ரோ இது நம்ம ப்ளூடூத்தில் பேசிட்டு போனாமா ரேடார் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் டவுட் இருக்குது. இப்போ அந்த டவுட்டை கிளியர் பண்ணுறதுக்கு நம்ம ரியாஸ் அண்ணன் வந்து கேட்போம். ஏன்னா அண்ணன் வந்து டிராஃபிக் டிபார்ட்மெண்ட், டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் கிடையாது, அண்ணன் வந்து ஒரு டிராஃபிக் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற முதியர் இருக்கார் இல்லையா, முதியர்னாக்கா மேல் அதிகாரி, அவர் வந்து கொடுத்த ஸ்பீச்சில் வந்து கேட்டு தெரிஞ்சு வச்சு சொல்லுது, அதை கேட்போம். ஆனால் இந்த மாதிரி எப்படி இந்த மாதிரி ஸ்பீக்கர் போட்டு போட்டு பேசிட்டு போனா பிரச்சனையா? இப்படி வச்சு பேசி இப்படி இருந்து நம்ம பேசிட்டு போனா ஒரு பிரச்சனையும் கிடையாது, சரியா? போன் அங்க இருக்குது, அதே நீ பிசிக்கலா எடுத்து கையில வச்சுட்டு இப்படி வச்சுட்டு இப்படி பேசினாலோ இல்ல இப்படியே போனாலோ அந்த கேமரா ஏஐ கேமரா அதுக்கு தெரியும், சரியா? இவன் கையில போன் வச்சுதான் பேசிட்டு போறான்னு, அப்பதான் நமக்கு அது கேப்சர் பண்ணுமே தவிர இங்க வச்சு பேசிட்டு போறதுனால ஒன்னும் ஆக போறது கிடையாது. அது நிறைய பேர் அந்த ஒரு பயம் டேஷ்போர்ட்ல வச்சுக்கனால, டேஷ்போர்ட்ல இப்படி வச்சிருந்து இப்படி போனாதான் உனக்கு பிரச்சனை. அங்க டிராபிக் டிபார்ட்மெண்ட்லயே சொல்றாங்க, நீ மேப் ஆன் பண்ணினா மேப் ஆன் பண்ணி வச்சுட்டு போயிட்டே இரு, நீ இப்படியே உட்காந்து குத்திட்டு இருந்து ஒன்னு ஒன்னா டிக்டாக்ல இப்படியே ஒண்ணு ஒன்னா தள்ளி விட்டுட்டு இருந்தீங்கன்னா அது பிரச்சனையா? சரியா, நீ பேசுறியா, கால் பேசுறியா, ஹெட்போன் போட்டுட்டு இல்ல ப்ளூடூத் ஏர்பட்டா ஏதாச்சும் ஒன்னு வச்சுட்டு நீ கால் ஆன் பண்ணிட்டு பேசிட்டே போ, அது ஒண்ணு பிரச்சனை, அது ஒண்ணு பிரச்சனையே கிடையாது. அது மாதிரி இந்த தலபாத்துல உள்ள எல்லா தலபாத்து ஊபர் எல்லாம் மேப் போடாம உன்னால ஓட்டினா எங்கேயாவது மேப் போட்டு ஓட்டியே எதுக்குள்ளே ஓடுறான் நார்மலாக நீங்கள் கத்தாரில் வந்து ஹவுஸ் டிரைவராக இருக்கும்போது உங்களுக்கு இந்த ரூல்ஸ் தெரிஞ்சிருக்கு. எப்படின்னாக்கா இப்போ வந்து நமக்கு வந்து இன்றைக்கி வந்து ஃபைன் ரேடார் வந்து அடிச்சு ஃபைன் வருதுல, இந்த மாதத்துக்குள்ளே நம்ம போயிட்டு பேமெண்ட்டை வந்து பே பண்ணிட்டோம்னா 250 ரியாலுக்குள்ளே நம்ம வந்து அடைச்சிடலாம். அதே நீங்கள் ஒரு மாதம் கடந்துருச்சு அப்படின்னாக்கா 500 ரியால் கட்டணும். இது காமனாக எல்லாருக்குமே தெரியும், ஆனால் இப்போ அண்ணன் சொன்ன ரூல்ஸில் வந்து ஸோ நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்காக வந்து ரொம்பலாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இது பண்ணிக்கலாம் போகாதீங்க. இம்பார்ட்டான கால் வந்துச்சுன்னா மட்டும் நீங்கள் வந்து ப்ளூடூத்தை போட்டோ இதை போட்டோ சொன்னாங்க எல்லாமே ஷீ ஃபுட்டு தான். சரி ஓகே, உள்ளே போயிட்டு யாரையும் பார்ப்போம். நிறையா ஏன் மேலையெல்லாம் இருக்குது போல, மேலே ஃபேமிலி. சரி 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 ஓகே, நைட் இல்லை இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேலே இது படி பார்த்தா சின்ன லெவலில் இருக்குது படி, போயிடலாம். சரி சரி, நல்லா சுத்தப்படியாக சிம்பிளாக வச்சுருக்காங்க, நல்லா இருக்குது. சரி ஓகே, உட்காந்து சாப்பிட்டுட்டு அப்படியே. இது வந்து பார்த்தீங்கன்னா பாறை மீன், சரியா? சரிதானே ப்ரோ? பாறை மீன். அது என்ன மீன்? விலை மீன். அது வந்து பார்த்தீங்கன்னா விலை மீன். மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 மீன் வந்திருக்குது. அதுக்கப்புறம் ஒரு குப்பூசு குப்பூசு வந்துருக்கு. நீங்கள் தெரியல தெரியல, ஆனால் காசுங்க ட்ரெஸ்ஸு தெரிஞ்சால் பிரச்சனை இல்லை, இல்லை முகம் தானே தெரியும். ஓகே, குப்பூசு வந்திருக்குது, சரியா? குப்பூசு சூடு பண்ணி கொண்டு வந்திருக்காங்க.
எடுத்து இப்ப சாப்பிட ஆரம்பிச்சிடும். ஆனா என்ன என்ன பாருங்க எத்தா பெரிய மீன் தூக்கிட்டு இப்படி வேணா ரெண்டு கையால இப்படி தூக்கி முடியுமா? ஆ ரெண்டு கையால ஆ அப்படி வேணும். இங்கே பாருங்க, இங்கே பாருங்க. ஓகே சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து சாப்பாடை வந்து முதல்ல டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. சரியா? சரி, இப்போது ஓகே, குப்பூசை எடுத்து அப்படியே ஒரு பிடி பிடிச்சிருவோம். அது முன்னாடி நமக்கு ஒரு செல்ஃபி எடுக்கணுமே, வேற மெயின். ஓகே, சரி. இதான் கைஸ் வந்து பாறை மீன். இது ஒரு மீன் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 கிலோ இருக்குமா ப்ரோ? ஆ 1.5 கிலோ இருக்குது அந்த பாறை மீன். ஸ்பெஷலாக வந்து நமக்கு வந்து இஸ்மாயில் ப்ரோ வந்து கொடுத்துருக்காங்க. இது பாறை, இந்த பாறையிலுமே வந்து இது டிஃப்ரெண்டான பாறை. அது கண்ணாடி பாறை, அது வந்து இந்த கருங்கணி பாறைன்னு சொல்லுவோம்ல அந்த பாறை, விளமீன். இது வந்து நம்ம அந்த கத்தாழை சொல்லுவோம்ல கத்தாழை மீன், அது வந்து விளமீன். அந்த மீன் நல்லா இருக்கு, அதான் பேர் கத்தாழை மீன் சொல்லுவாங்க. உங்களுக்கு தெரியுமா ப்ரோ கத்தாழை மீன்? ஆ தெரியாது அண்ணா, சிவகங்கையில் கடல் இல்லைண்ணே, மதுரையிலும் இல்லை. அண்ணா இது மாமா இருக்கா அப்படி இல்லை, இது மாமி இருக்கா அப்படி இல்லை, சவுன்சாமி அவங்க தொண்டி ரோடு தானே, ஆண்ட வருஷம் ஆச்சு. ஆமா ராமேஸ்வரத்தை இப்போ வந்து ஃபர்ஸ்ட் டைம் கத்தாரில் வந்து இந்த மாதிரி மீன் சுட்டு சாப்பிட்றது. சிவகங்கையில் எங்கே திரும்ப மார்க்கெட் நடக்கும், ரயில்வே ஸ்டேஷன் இருக்குல்லண்ணா, ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வரும்போது அந்த இடத்துல நடக்கும். சரியாண்ணா? ஆ கொடுங்கண்ணா ஒரு பிளேட்டு. இது அங்கிட்டு போட்டுக்கோங்களேன், நாங்கள் ஃப்ரெண்டில் திரும்ப நீங்க எப்பயுமே சாப்பிடறதுனால உங்களுக்கு அது பெருசா தெரியாது. இல்லை ஹம்மூஸ் தானே இது, என்ன பேர் இதுக்கு? ஹம்மூஸ் சென்னா, சென்னா தைனா, டிஃப்ரெண்டான டெஸ்டாவில் இருக்குது. ஊருக்கு போறதுக்குள்ள நமக்கு இஸ்மாயில் புரோ வந்து பார்ட்டி ஸ்டாப் தான். ஊர்ல கூட போய் வாங்கிக்க முடியாது.
ஆகிட்டோம். நாங்கள் வர லேட் ஆயிடுச்சு. இந்த கடை வந்து 24 மணி நேரம்னா இப்போ இந்த 24 மணி நேரம் இருக்கிறதுனால வச்சுருக்காங்க. 24 மணி நேரம் எப்படின்னா மீன் வந்து காலையிலேருந்து 6 மணியோட முடிஞ்சு இந்த நைட்டு வந்து என்னென்னா டிஸ்ட்ரிபியூட் ஆகிறவளை வந்து இவளை வந்து மெயின்டைன் பண்ணிக்கிறேன். அப்படி தானே ப்ரோ? கூட்டிகிட்டு போய் காமிக்க செக்யூரிட்டி உங்களுக்கு பிரச்சனை. வேற லெவல் கேஸ் மீன் ரொம்ப காரம் இல்லாமல் ரொம்ப சால்ட்டும் இல்லாமல் பாபிக்குன்னா சிவப்பு கலரில் வரும். ஊரில் என்ன செய்யறதுனா இந்த நைட்டுக்கு கடலில் போயிட்டு வந்துட்டு கட்டா இருக்குல்ல கட்டா மீன் பிடிச்சிட்டு வந்தால் இப்படி இப்படி கட்டா மீன் பிடிச்சிட்டு வர்றது பிடிச்சிட்டு வந்தால் நைட்லேயே வந்து மஞ்சள் பொடியை போட்டு உப்பு போட்டு வேக வச்சு குடிச்சு சாப்பிட்டு சா கஞ்சியை குடிச்சோன்னா வேற லெவலில் இருக்கு. உங்களுக்கு தெரியுமா கட்டா மீன் அரபியில் என்ன பேர் சொல்லுவாங்க? அது ஜெட் மீனாக என்னமோ சொல்லுவாங்க நினைக்கிறது. ஜெட்டா அது இல்லையா? ஆமாம் ஆமாம் அதான் அதான் ஜெட்டு நம்ம ஃபேவரேட். அது நேர்த்தனமாக மீன் போட்டு சாப்பிட்டுக்கிண்டியே. ஆமாம் இது மாவுலா உங்களோட பற்றியில வியூஸ் சேர்ப்பா? ஆ ஏறுது அதுக்கு தான் வந்தது. அது கொஞ்சம் கசப்பாகவும் இருக்குது ஆனால் கொஞ்சம் ருசியாகவும் இருக்குது. அந்த அண்ணான் சொல்லிட்டு மீன் வந்து முடிய போகுது. அங்கிட்டு அங்கே கொஞ்சம் மீன் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த பக்கத்தில் அண்ணன்ட்டு பாதி தான் நிற்கிது. கொஞ்சம் பாதி தான் இருக்குது. நான் சொன்னேன் அந்த வெள்ளை கலர் வந்து ஹம்மஸ் மாதிரியே உள்ளதாக தான். அது நல்லா இருக்குது. ஒரு புது விதமான ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. நம்ம இஸ்மாயில்புராவை நம்ம பேர் என்ன சொன்னீங்க? கார்மேம். கார்மேம் கார்மேம் எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை. ஏன்னா அவங்க ரெண்டு டியூட்டியில் இருக்காங்க. நான் எடுக்க முடியலை. இப்படி முடிஞ்ச அளவுக்கு நம்ம தான் வந்து எடுத்துக்கிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்க வேண்டியதுதான். ஆமாம் ஆ சூப்பராக இருக்கு. சரி இப்போ ஃபைனலாக வந்து எண்டுக்கு வந்தாச்சு. பாருங்க வரும்போது ஒரு 4 மீன் வந்து அப்படியே என்ன சொல்கிறது முழுசாக வந்துச்சு. ஆனால் அதோடைய கிடைக்கிற லட்சணத்தை பாருங்க. இது வந்து அதுவா ஓகே. இதான் அந்த மீனுடைய மண்டை இப்படி இதை அதாவது மேலே உள்ள இதை வந்து அப்படியே உடச்சி எடுத்துகிட்டு இப்படி வாயை வச்சு ஒரு உரு உறிஞ்சோம்னாக்கா அப்படி லபக்குன்னு உள்ளே போவோம் பாருங்க. ம் அப்படி வரலைனாக்கா இந்த இடத்துல இப்படி கையை வச்சு இப்படி இது பண்ணினீங்கனாக்கா அப்படியே வந்துருச்சா திருப்பி ஒரு உறிஞ்சி. ம் அதெல்லாம் டேஸ்ட்டா ஓகே. அதனுடைய மண்டை இதுதான். இப்போ உறிஞ்ச மண்டை இப்போ உறிஞ்சினுடையது இந்த இது தான். ஆனாலுமே இதுக்குள்ளேயுமே வந்து இருக்கு அந்த கண் இதுகள்லாம் வந்து பார்த்தீங்கனாக்கா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ம் 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 தகினா
அடுத்து வந்து பாரமண்டை. உங்களுக்கு லேட் ஆகுது அப்புறம் இல்லை இல்லை. மண்டையை வந்து பிக்கும் போது தான் இருக்கிறேங்க. இப்படி பிக்கணும். உண்மையிலே வேற லெவல். ஆனால் எப்படி நேரம் இருந்துச்சு சாப்பாடு? இந்த மண்டையில் தாங்க அது என்னமோ தெரியல, அந்த ஒரு விழுவிழுப்பான ஒரு இது இருக்கேன். உண்மையிலே அது வேற லெவலில் இருக்கு டேஸ்ட்டு. அந்த மூக்கில் வந்து இந்த முறுக்கு மரியாரு இருக்குல்ல. நம்ம மூக்கு வந்ததுன்னா முறுக்கு அந்த மாதிரி அது. அதுதாங்க சாப்பிட்டு முடிச்சாச்சு. தஹினா 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 சலாத் சாப்பிட்டாச்சு. உண்மையிலே சொல்லம்னாக்கா வேறு லெவலில் இருந்துச்சு. நம்ம கால்மகான்கிட்ட கேட்போம் எப்படி நிறைஞ்சு. சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அவங்கள காட்ட முடியாது. ஆமாம் இல்லை, அவங்களுக்கு வந்து அவங்க முன்னாடியே அவங்களுடைய ரிவ்யூ சொல்லிட்டாங்க. எப்படின்னாக்கா இன்றைக்கி என்னந்தெல்லாம் கொஞ்சம் ஒரு இதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா நாங்கள் சொன்னது பர்பெக்யூவுக்கு சொல்லியிருக்கோம். ஏன்னா பாபிக்யூவா பாபிக்யூவுக்கு சொன்னது. ஆனால் இப்போ வந்து சும்மா கவா இது என்ன கவாப்பா ஃப்ரை சும்மா ஃப்ரை மட்டும் பண்ணி கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எங்கள் ரெண்டு பேருக்கு எனக்கு அண்ணனுக்கு சும்மா வேற லெவலில் இருந்துச்சு. ஏன்னா நல்லா செம்ம சூப்பராக இருந்துச்சு, சும்மா சொல்லக்கூடாது. ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம பக்கத்தில் ஃபிஷ் மார்க்கெட்டில் போய்ட்டு ஃபிஷ்ஷை வாங்கிட்டு வந்து, இப்போ ஒரு ஃபிஷ்ஷை வந்து ஒரு கிலோனா இங்கே வந்து நீங்கள் வந்து மீன் வாங்கி கொடுத்தீங்கனாக்கா அவங்களே ஃப்ரை பண்ணி அவங்களே கொடுத்துருவாங்க. பாபைக்குவாக இருந்தாலும் சரி, ஃப்ரையாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு கிலோ மீனுக்கு 12 ரியால். ஃபஸ்ட்டு வந்து 10 ரியால் இருந்துச்சு, ஆனால் இப்போ வந்து 12 ரியால் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நான் சொல்லுவேன் இதோடைய லொக்கேஷன் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன், அதை யூஸ் பண்ணிவிட்டு வாங்க. ஸோ கடையோடைய நேமையுமே நான் வந்து கொடுத்துருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா 24 ஹவர்ஸ் இந்த கடை இருக்கும் சரிங்களா. அங்கே மீன் மார்க்கெட்டில் போயிட்டு நம்ம மீனை வாங்கிட்டு வர வேண்டியது அப்படிங்க வந்து கொடுக்க வேண்டியது. எப்படி பேர் இது அது சொல்லணுமாண்ணா? இல்லை சொல்ல தேவை. கொடுத்தோம்னா அப்போமே வந்து இது பண்ணி க்ளீன் பண்ணி அவங்களே வந்து எல்லாம் பண்ணி அந்த ஃப்ரைனா ஃப்ரை பாபிக்யூனா பாபிக்யூ என்ன வேணுமோ அந்த மாதிரி செஞ்சு உங்கள் கையில் ஒப்படைச்சிடுவாங்க. ஒரு கிலோவுக்கு 10 ரூபா தான். சாரி, ஒரு கிலோவுக்கு 12 ரியால். சூப்பராக இருந்துச்சு, நல்லா சாப்பிட்டோம். அண்ணன்ட்ட கேட்போம். ஆனால் எப்படி இருந்துச்சு? நல்லா, ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃப்ரையெல்லாம் நல்லா இருக்குது. அப்புறம் பார்பிக்யூ எப்படின்னு தெரியல, நெக்ஸ்ட் டைம் வந்தால் பார்பிக்யூ ட்ரை பண்ணி பார்ப்போம். ஆனால் நல்லாயிருக்கும், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஏன்னா ஃப்ரெஷ் ஃபிஷ் தானே இது. இது வந்து ஃபிஷ் மார்க்கெட்டு தான். ஃபிஷ் மார்க்கெட் தான் உம்சலாலையில் இருக்கிற ஃபிஷ் மார்க்கெட்டு. அது பேக் சைட்லேயே இருக்குது, அந்த மார்க்கெட்டுக்கு பேக் சைட்லேயே இருக்குது. அந்த கடையோடைய லொக்கேஷனை அந்த இந்த லொக்கேஷனை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன், யூஸ் பண்ணிவிட்டு வாங்க சரிங்களா. வாங்க லாபம் இதில். ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக ஃபிஷ் வாங்கி அங்கே பின்னாடி உள்ள கடையிலே கொடுத்து அவங்களே ஃப்ரை பண்ணி, ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு கிலோவுக்கு 12 ரூபா தான். ஒரு கிலோவுக்கு 12 ரூபா. இப்போ ஒரு 3 கிலோ ஃபிஷ் வாங்கினோம்னா பெரிய ஃபிஷ் வரும், அது மசாலாலாம் அவங்களே போட்டு 30 ரூபாயில நமக்கு ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டோம். ஆனால் குப்பு சாப்பிட்டது ஒன்று, மீன் சாப்பிட்டது ரெண்டு. மீன் இந்த மாதிரி ஷேர் பண்ணி சாப்பிட்டோம், 4 மீன் சாப்பிட்டோம். ஷேர் பண்ணி சாப்பிட்டதுனால வயிறு ஃபுல்லாக இருந்துச்சுங்க, செம்ம இருந்துச்சு. சரி ஓகே, அவ்வளோதான், அதுக்கப்புறம் வெளில போயிட்டு பார்த்துக்குறோம் சரியா? ஓகே ப்ரோ. ஸோ கைஸ், இப்போ நாங்கள் வந்து உம்சலாலில் போயிட்டு மீனெல்லாம் சாப்பிட்டுட்டு நல்லா உள்ளாக்க போயிட்டு மீனெல்லாம் காட்டினாங்க, அது எப்படி இருக்குது, என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ தான் வந்து ஃப்ரெஷ்ஷாக மீனை வந்து இறக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் இங்கே வந்து எப்படின்னாக்கா மீனை வந்து கொண்டு வந்து இறக்குறாங்க இல்லையா, இறக்கும்போது உள்ளாக்க வந்து டாக்டரு பலதியா இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் செக் பண்ணி மீன் ஓகே நல்லா இருக்குது அப்படின்னு நான் கேட்டேன். ரைட்டுண்ணா, மீனெல்லாம் ஓகே நல்லா இருக்குது அப்படின்னு மட்டும் சொன்னாத்தான் உள்ளாக்க மீன் வரும். அப்படி இல்லைன்னா அந்த இடத்துலையே வந்து ரிஜெக்ட் பண்ணி அனுப்பி வச்சிடுறாங்க மீனை. டெட்டாலை ஊற்றி யாருமே யூஸ் பண்ணக்கூடாத அளவுக்கு டெட்டாலை ஊற்றி விட்டுறாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஒரு இதாக வச்சுருக்காங்க கத்தாரில் சரிங்களா. அதேமாதிரி கத்தாருன்னு கிடையாது, சவுதி
துபாய், குவைத்து எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி இருக்கலாம். ஆனால் எங்களுக்கு தெரிஞ்சு கத்தாரில் இந்த மாதிரி இருக்குது. ஆனாலும் ஒரு விதத்தில் அதெல்லாம் நல்லது தானே. ஆனால் நம்ம ஊரில் கெட்டு போனாலும் இது பண்ணாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடுவோம். ஆனால் இங்கே வந்து அது நல்லா தான் இங்கே இருக்கு. என்ன லைட்டாக ஏதாவது ஒரு இடத்துல அடிபட்டுருக்கேன் இல்லை ஏதாவது ஒரு இடத்துல இதாக இருக்குனாக்கா அது ரிஜெக்ட் பார்க்கறதுக்கு. அதுவும் இல்லாமல் உள்ள ஸ்கேன்லாம் வச்சுருக்காங்க. இந்த மீன் இத்தனை சென்டிமீட்டர் தான் இருக்கானே, இந்த மீன் இத்தனை சென்டிமீட்டர் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கேன்லாம் வச்சு பயங்கரமாக வேறு லெவலில் வச்சுருக்காங்க. அதையும் பார்த்தோம். பார்த்துட்டு அதோட இஸ்மாயில் புரா வந்து அவங்க வீட்டில் கொண்டு போயிட்டு அவரையும் ட்ராப் பண்ணிவிட்டு அப்படியே நாங்கள் என்ன செஞ்சோம், திருப்பி வீட்டுக்கு வந்தாச்சு. இன்றைக்கி இது இன்றைக்கி வந்து மீன் செம்மையாக செம்மையாக சாப்பிட்டோம். நல்லானா நாங்கள் போகிறதுக்கு லேட் ஆகிருச்சு, கொஞ்சம் மீன் வந்து ஆறிடுச்சு. இல்லைனாக்கா நல்லா சுட சுட சாப்பிட்ருக்கலாம். ஏன்னா நமக்கு வேலை அப்படி வேலை, நீங்களே பார்த்துருப்பீங்க. அதான் அண்ணனுமே சொல்லியிருந்துச்சு எப்படி இருந்துச்சு சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் சாப்பிட்டது ஒரே ஒரு குப்பூஸ் தான். மீனை சாப்பிட்டதுலேயே வயிறு ஃபுல்லாகிடுச்சு. மீன் தான் ஜாஸ்தி. ஆமாம், மீன் தான் ஜாஸ்தி. இனி அப்படியே போயிட்டு படுத்து தூங்க வேண்டியதான். சரி கைஸ், இன்றைக்குரிய வ்ளாகு அவ்வளோதான். மறக்காமல் நம்ம செய்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு வ்ளாகில் சந்திப்போம். பாய் பாய், குட் நைட், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அண்ணா பாய் பாய், குட் நைட்.